உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் என்ற பெருமையை பெற்றுள்ள அகமதாபாத்தின் மொட்டேரா விளையாட்டு அரங்கத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார். உலகில் மிகச்சிறந்த மற்றும் பெரிய கிரிக்கெட் மைதானம் என்ற பெருமை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகர கிரிக்கெட் மைதானத்திற்கு உண்டு. ஆனால் அந்த பெருமையை அகமதாபாத்தின் சபர்மதி ஆற்றங்கரையில் கட்டப்பட்டுள்ள மொட்டேரா கிரிக்கெட் மைதானம் தட்டி பறித்துள்ளது. சுமார் 63 ஏக்கர் பரப்பளவில் மொத்தம் 110,000 ரசிகர்கள் அமர்ந்து கிரிக்கெட் போட்டிகளை கண்டு ரசிக்கும் வகையில் 800 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான மொட்டேரா விளையாட்டு அரங்கத்தில் ஒலிம்பிக் தரத்திலான நீச்சல் குளம், பயிற்சி மையம், உணவு அரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் விளையாட்டு வளாகத்தில் பயிற்சி ஆட்டங்களுக்காக 3 மைதானங்கள், கிரிக்கெட் பயிற்சி மையம் மற்றும் பேட்மிண்டன், டென்னிஸ், ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அரங்கங்கள், 3D திரையரங்கம் போன்றவற்றுடன் 3,000 கார்கள், 10,000 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதியும் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு அரங்கம் முழுவதும் LED மின்விளக்கு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு அரங்குக்கு எளிதில் வந்து செல்ல ஏதுவாக மெட்ரோ ரயில் நிலையமும் அங்கு அமைக்கப்பட உள்ளது. இந்த புகழ்பெற்ற விளையாட்டு அரங்கை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி, குஜராத் ஆளுநர், மாநில அமைச்சர்கள், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய் ஷா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையேயான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இந்த அரங்கில் இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.